ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா ஸ்பெஷல். இந்தியா பொழுது இனிய பொழுதாக அமைங்களுடன் நடந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி. நான் இன்றைக்கி சாம்பார் சாதம் ரெசிபி தான் போட்டிருக்கேன். ஆனால் இந்த சாம்பார் சாதத்தை நான் அரிசி வச்சு பண்ணலை. நம்ம எல்லாருமே இப்போ மில்லட்டுக்கு மாறிட்டு வரோம். நான் மில்லட்டில் ஒரு வகையான வரகு வச்சு தான் நான் இன்றைக்கி சாம்பார் சாதம் பண்ணியிருக்கேன். வரகு அரிசி சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல வரகு அரிசியில் என்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வரகு அரிசியில் உங்களுக்கு ஊட்டச்சத்து அதிகமாகவே இருக்குது. வரகரிசியில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால நீங்கள் மலச்சிக்கல் வராமல் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறது. ரத்தத்தை ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு இந்த வரகரிசி உதவி செய்து நீரிழிவு நோய் இருக்கிறவங்களும் இந்த வரகரிசி அதிகமாக எடுத்துக்கலாம். இல்லை உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. சிறு தானியங்களில் நிறைய ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிறதால நம்ம உணவில் வாரத்தில் ஒரு முறை தான் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதில் ஒரு கப் வரகரிசி எடுத்துருக்கேன். இது ரெண்டு பேருக்கு தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் மெம்பர்ஸ் அதிகமான அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரிசியை கூட்டிக்கலாம். இது கூடவே அரை கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். வரகரிசியில் ரொம்ப அழுக்கெலாம் நிறையவே இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா கழுவிடுங்க. ஒரு மூணு நாலு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வைங்க. ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இதை மாதிரி நான் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு வச்சுட்டேன். இப்போது தேவையான காய்கறி ரெடி பண்ண போகிறேன். என்கிட்ட கேரட், பீன்ஸு, கோவக்காய் இருந்தது எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்னென்ன காய்கறி இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். வாழைக்காய், முருங்கைக்காய் இது கூட போட்டுக்கலாம் நம்ம. கூடவே நான் பச்சைப்பட்டாணியும் டபுள் பீன்ஸும் நைட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன், அதையும் எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன். வெங்காயம் எடுத்துருக்கேன். குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் வேலை நெய் கூட ஊற்றிக்கலாம். வெங்காயம் முதல்ல போட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு பூண்டு நாலு பல்லு போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துச்சு வெங்காயம் பூண்டு. கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை 1 பை 1 போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் காய்கறி நல்லா வதங்கி வந்தால் நம்மளோட டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியும் துவரம்பருப்பையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூடவே நான் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள், சாம்பார் பொடி மூணுமே போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலரை விடுங்க. காரம் நல்லாவே அரிசியிலையும் காய்கறிகளையும் இறங்கும் போது நம்மளுக்கு சாப்பிட்றது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். உரல் நல்லா கலரை விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு எனக்கு மொத்தமாக 1.5 கப் இருந்துச்சு. அரிசி 1 கப், 1/2 கப் துவரம்பருப்பு, அதனால் 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். சாம்பார் சாதம் நல்லா குழஞ்சி வரணும் அப்படின்றதாலும் தண்ணி நிறைய ஊற்றிக்கலாம். 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். போட்டு நல்லா கலரை விடுங்க. ஓரளவு கொதி வந்த பிறகு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 4 விசில் 5 நிமிஷம் போட்டு நான் இறக்குறேன். இறக்கணுன்னே பாருங்கள் சாம்பார் சாதம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இன்னும் தளராக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம். உங்களோட குக்கர் பக்குவத்தை பொறுத்து நீங்கள் தண்ணி அதிகமாகறத குறைச்சதை பார்த்துங்க. இப்போ இறக்கி வச்சுட்டேன். இப்போ இது கூடவே கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். நெய் இல்லை நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாங்க. போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். கருகு, சீரகம், வெந்தயம் கொஞ்சம், வெங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து கொட்டிக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு தூவி இறக்கிடுங்க. இந்த சாம்பார் சாதத்தை கூட நீங்கள் ஆம்லெட் வச்சு கொடுக்கலாம். இல்லை பொரியல் எதுனா பண்ணுறனா வாழைக்காய் உருளைக்கிழங்கு பொருள் பண்ணி கொடுக்கலாம். எதுவுமே இல்லைன்னா சிப்ஸ் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.